பாடும்பதிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி சகோதரனே சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க தெரு மூல நருள் மெவுனாள் என்னோ திருச்சி சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் மண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரணைய போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனையே போற்றி அண்ணாமலையம் அம்மண்ணா போற்றி கண்ணா ரமுத கடலே போற்றி காவாய்க் கனகத்திரலே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருண் கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயச சங்கம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வி தொடரிலே ஒன்பதாம் தந்திரத்திலே பஞ்சாட்சரம் சூட்சமம் என்கிற தலைப்பிலே செய்திகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது ஐந்தெழுத்து அப்படின்னு சொல்லுகிற பொழுதே நம்ம நினைவுக்கு வருவது நமச்சிவாயம் நமச்சிவாயம் அஞ்செழுத்து அப்படின்னாலே நமச்சிவாயம் திருமுறை முழுக்க அதுதானே அஞ்செழுத்து திருமுறை அப்ப இந்த சிவாய நம்ம அப்படின்னு ஒரு மந்திரம் அடிக்கடி நாம அருளாளர்கள் சொல்கிறதும் மற்றவர்கள் சொல்கிறதும் நம்ம சொல்லி பார்க்கறதுமா அதே அளவுக்கு பிரபலமாக இருக்கு நமச்சிவாயமும் ரொம்ப பரிச்சயம் நமவும் ரொம்ப பரிச்சயம் இப்ப அதுக்கு மேலே மந்திரம் உண்டு ஆனா அது அவ்வளவு இல்லையா பரிச்சயம் இது ரெண்டு தான் நிரம்ப பேர் என்ன கேட்குறாங்க நமச்சிவாயம் சொல்றதா சிவாய நம சொல்றதா எனக்கு ஒரே சந்தோஷம் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ஆசை வந்திருக்கேன் அஞ்சு எழுத்து அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது ஆனால் நம சொல்றதா சிவாய் நம்ம சொல்றதா சில பேர் தீட்சை வாங்கிட்டு என்ன சொல்றோமோ அதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறாங்க சரி தீட்சை வாங்குற வரைக்கும் என்ன சார் சொல்றது தீட்சை வாங்கலை வாங்கணும் நீங்க வாங்கணுங்கிறீங்க வாங்கிடுறோம் ஆனால் அது வரைக்கும் என்ன சொல்றது சொல்லாமே இருக்கிறதா சொல்லாமா சில பேர் சொல்றாங்க சிவாயினமே சொல்லு அப்படிங்கிறாங்க சிவாயினம் சொல்றதுக்கு எங்கேயுமே சரியா சொல்லலீங்களே எப்படி சொல்றது சிவாயினம அப்படி தாங்க சொல்லுவாங்க நீங்க பாட்டு சொல்லிகிட்டு இருங்க உங்களுக்கு எது வருதோ அது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது மூடியெல்லாம் முறைக்க கூடாது ஏன்னா ஏங்கடையே கேட்குறாங்களே நிறைய கேட்பாங்க என்னென்ன ஓலாம் கேட்பாங்க நமச்சி வாயவா நமசிவாயவா இச்சு போடுறதா வேணாமா அப்படி நமச்சிவாயன்னு இச்சு போடலாங்கன்னு எழுதும் போது இச்சு போடுறதா சொல்லும் போது இச்சு போடுறதா அப்படிம்பாங்க சரிங்க எழுதும்போது சொல்லும்போது போது போட்டால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க நமச்சிவாய வா சொல்றதா வ நமச்சி வை கே வடி சொல்றதா நமச்சிவாய வா அப்படி வா அப்படி சொல்றதா எப்படி கே சொல்றது அப்படின்னா கேட்குறாங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க நான் எனக்கு சிவா என்னமான்னு சொல்லணும்னு ஆசை சார் எனக்கு நான் சொல்லலாமா வேண்டாமா எனக்கு ஆசை இருக்கு சிவா என்னமான்னு சொல்லணும்னு சார் நான் நமச்சிவாயம் சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் அதெல்லாம் சொல்லாத சிவாய நம்ம சொல்லு நீ நமச்சிவாயெல்லாம் சொல்லாத சிவாய நம்மவே சொல்லு சிகாரம் முதலாக சொன்னா தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு அப்போ நீங்கள் முத்திக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு அவரு இல்லை இப்போ அவசரம் இல்லைங்கன்னார் அப்போ சிவாய நம்ம சொல்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம் இல்லைங்க இப்போ ரொம்ப அவசரம் இல்லை முக்திக்கு என்னார் அதாவது இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெ நமக்கெல்லாம் பெரியவங்களாக இருக்கிறவங்க அருளாளர்கள் தான் திருமுறை ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது காதில் வாங்குறதில்லை எடுத்தவன் தண்டல்காரன்னு நான் பாட்டுக்கு அர்த்தம் சொன்னேன்னா நான் தான் அந்த பாட்டுக்கு அதிபதி இன்னொருத்தர் பாட்டுக்கு அர்த்தம் சொன்னார்னா அவர் தான் அதுக்கு அதிபதி இன்னொருத்தர் இன்னொன்னு சொன்னார் அவன் ஆளாளுக்கு என்ன நாட்டாமல் பண்ணுறதுல ஒருத்தர் போய் ஒருத்தர் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன நினப்பது நம்மளையும் மதித்து வந்து இப்படி கேட்குறான் இதுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பான பதில் சொன்னோன்னு அவன் நினைக்கணுன்ட்டு அது தன்னுடைய கருத்து தன்னுடைய தன்னுடைய ஆர்வம் அறிவு அத்தனையும் போட்டு அதாவது இப்போ நான் ஒன்று சொல்றேன்னா அதுக்கு யார் ஆதாரம்னு சொல்லணும் இல்லையா நான் இந்த மாதிரி சொல்லுப்பா ஏன்னா இப்படி சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தர் இப்படி சொல்லுப்பா இப்படி சொல்லியிருக்காரு அப்பர் சுவாமிகள் இப்படி சொல்லுப்பா சுந்தரர் இப்படிதான் சொல்றாரு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திருமுறையில்தான் எடுத்துக்காட்டு சொல்லணும்னு தவிர சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்காட்டு சொல்லக்கூடாது சாஸ்திரத்தில் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை போய் கோட் பண்ணி நம் முதலாக ஓதில் வீடு கிடையாது அப்படி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் நீ ஓதாதேன்னு அவங்க சாஸ்திரத்தில் சொன்னது யாருக்குன்னுங்கிறது க கவனமாக கேட்டுக்கணும் ஏங்க இவ்வளவு தூரம் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவிச்சையும் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே சொன்னது யாரு லோயரா அப்பர் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் நமச்சிவாயம் சொல்லட்டுமா என்ன சொல்ல நமச்சிவாயம் சொல்லப்பா சொல்லியிருக்காருன்னு சொல்ல சாத்திரத்தை எடுத்து கோட் பண்ணி நாம இது இப்படி சொல்லியிருக்க அதனால இப்படி சொல்லு அப்படி சொல்லியிருக்க அதனால அப்படி சொல்லுன்னு எளிய மக்களுக்கு சொல்லக்கூடாது எளிய மக்கள் திருவு திருமுறைக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க யானசம்பந்தர் சொல்றாரு இந்த பதியத்தில் சொல்றாரு இந்த பாட் இப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு இது என்னப்பா சிவபுராணம் பாடுறியா என்ன சொல்றாரு சிவாய வாழ்க நம்ம சிவாயத்தை வாழ்கிறார்ப்பா உனக்காக தான் சொல்றாரு நாதன் தாழ் வாழ்க போற்றிவோ சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் சொல்றாரு அதனால ஏ என்னுடைய ஏழை என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சாத்திரத்தில் சொல்லியிருக்கு உண்மை ஆனால் யாருக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது வந்து சாத்திரம் கற்றுக்கொள்ள அந்த உரிய முறையில் அவர்கள் வந்திருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த படிநிலையை தாண்டி இருக்கிறார்களான்னு பார்த்து அந்த படிநிலைக்கு உரியவற்றை உரிய முறையில் சொல்லணும் அப்போ அந்த மாதிரி முறையில் இப்போ இப்போ சொல்லும்போதே இல்லை இரு இப்போ சொல்லுகிற பொழுதே சிவாயண்ணமுங்கிறத வந்து விசேட தீட்சைக்கு இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வந்து எளிய மக்கள் அவர்களுக்கு மந்திரம் அவர்கள் சிவனை வணங்குகிறார்கள் திருக்கோயிலுக்கு போகிறார்கள் சிவனை வணங்குகிறார்கள் சிவபெருமானிடம் அன்பை எதிர்பார்க்கிறார்கள் இவர்களும் அன்பை செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு உரிய மந்திரம் நமச்சிவாயத்தை தவிர வேறு இல்லைன்னு சொல்கிறார் அதனால தான் பத்து பாட்டு அதுக்கு இதுக்கு அஞ்சு அடுத்ததுக்கு மூணே மூணு தான் அதிசூட்சம் மஞ்சள்க்கு மூணே மூணு தான் சொல்கிறாரு இதுக்கு அஞ்சு பாட்டு சொல்கிறாரு நமச்சிவாயத்துக்கு பத்து பாட்டு சொல்கிறாரு எனவே மந்திரம் வந்து யாருக்கு உரியதுன்னு சொல்கிறதுல சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு வருமானால் வருகிறவர் யார் கேட்கிறவர் யார் என்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லுவது என்னுடைய கடமை நான் ரொம்ப பெரிய எனக்கு ஸ்டாண்டர்டு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் நான் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் வரவங்களுக்கு போய் எதை சொன்னால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் அது நல்ல தெளிவாக சொல்லுகிறேன் இப்போ இந்த பாட்டில் கூட என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நமக்கு கொஞ்சம் யோசித்து சொல்லணும் ஏன்னு கேளுங்க பத்து பாட்டில் நமச்சிவாய மந்திரத்தை தூக்கி வச்சு பேசிவிட்டு இதுக்கு திரும்ப உரை எழுதுகிற பொழுது மீதி இருக்கிற சிவாயை நமக்கு உரை போது அதை உயர்த்தணுங்கிறதுக்காக சிவாயை நமக்கு உயர்த்தணுங்கிறதுக்காக நமச்சிவாயத்தை மந்திரமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது அதை நாம மந்திரம் என்று தான் சொல்கிறாங்க அதை குறிக்கும் போது சிவபெருமானுடைய திருப்பெயருங்க அது அப்படிதான் நம்ம சொல்றோம் நந்தி நாமம் நமசிவாய சிவபெருமானுடைய திருப்பெயர் சிவனை கூப்பிடுறதுக்கு அந்த பெயர் ரொம்ப சிறப்புங்கிறாங்க நமசிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் என்று பேர் இது முழங்க வேண்டும் என்பதற்காக மக்களிடையே இந்த பெயரை வைக்கிறார்கள் பெயரை பிரபலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த இப்போ இப்போ சொல்லியிருக்கிற அந்த பாட்டில் கூட ரொம்ப கவனமாக சொல்லியிருக்காரு ஆனால் பாருங்கள் அந்த பாட்டு ஒரே கடபடாதான் அதை வந்து நாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கவனமாக இந்த பாட்டை நாம் பார்க்க வேண்டியிருக்கு நமச்சிவாய சிவாய நமக்கு குழப்பமே வேண்டாம் நமச்சிவாயம் சிவாயினமும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டன அல்ல வேறு நிலைகளுக்கு உரிய நான் அவ்வளவே தவிர அது ரெண்டும் வேற என்ன அதுல இருக்கிறது தானே இதுலயும் இருக்கு சிகாரம் இருக்கு வகால இருக்கு எகால இருக்கு நகாரம் இருக்கு மகாலம் இருக்கு இதுல இருக்கிறது தான் அதுல இருக்கு அப்ப இதையும் ஓதுகிற பொழுதும் அதை ஓதுகிற பொழுதும் சிவாயினமும் ஓதுகிற பொழுதும் நமச்சிவாயம் ஓதுகிற பொழுதும் உணர்வு நிலை மாறுமே தவிர மந்திரங்களினுடைய அந்த பக்குவ நிலை ஓதுகிறவருடைய பக்குவ நிலை மாறுமே தவிர மந்திரங்களில் என்ன இருக்கு இது அழகாக சொல்கிறாரு இந்த பந்திர இந்த மந்திரத்தில் சொல்லுகிறார் இந்த மந்திரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பாட்டு முதல்ல சொல்கிறேன் மாதி நனாதி திரோதாயியாகி தமாதிதாய் நிற்க தான் அந்த துற்று சமாதி துரியன் தமாதாகமாக நமாதி சமாதி சிவாதல் தென்னவே என்னவே அப்படிங்கிறாரு பெரியவங்கள்லாம் இதை வந்து டீகோட் பண்ணலன்னா எப்படி தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் ம வந்து இது உனக்கு நல்லா புரிஞ்சு ஆச்சுன்னா நீ சிவாய நம்ம சொல்லு இல்லைடா பேசாமல் நம்ம சிவாய சொல்லிட்டுரு அவ்வளோதான் எனக்கு எனக்கு தொடது இது கொடுத்து கடைசியில் சிவாயினவங்களை அஜாது பாட்டாக வச்சாரு பாருங்க இது அஜாது பாட்டா வச்சு இந்த பாட்டை நீ படி இதை போல புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெளிவாயிடுச்சு வச்சுக்காரி நம்ம சொல்லு இல்லைன்னா அது வரைக்கும் நமச்சிவாய் சொல்லு அப்படிங்கறதுதான் கருத்து அதை நான் சிவாயிடம சொல்லுவேன் நம்ம சொல்லுவேன் நான் நம்ம தான் எனக்கு அப்படின்லையே அது என்ன அது ஒரு கிரேஸ் எனக்கு புரியவே இல்லை ரொம்ப பெரிய என்கிட்ட என் நம்ம நான் ஓதலாமாங்க சிவாயினம்மனுக்கு சொல்லலாமாங்க ஏன் நமச்சிவாய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அது அப்படி அது என்ன ஆச்சு அப்படின்ன இல்லை இந்த நம்ம ஓதணுன்ட்டு எனக்கு அதுதான் வந்து அது என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஓதுகிறவர்களுக்கு ஓதுகிறவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் புரியுதுங்களா அப்படின்னு நான் வந்து ஃப்ராங்காக பேசுகிறேன் நான் வந்து உங்களில் ஒருத்தன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களில் ஒருத்தந்தான் என்ன அப்படி இருக்கிற பொழுதே நான் வந்து அடியார்கள் அன்பர்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறவன் நான் அவங்களோட பழகி கூடவே இருந்து பழகி அவங்க பேசுகிறது கொள்வதுன்னு அதில் நான் அது அவருடைய அதனுடைய பிரதிபலிப்பாக கருத்துக்களை தெரிவிக்கின்ற புரியுது உங்களுக்கு பல சமயம் என்னுடைய கருத்துக்கள் வந்து ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கலாம் அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து என்னுடைய சொந்த கருத்து அல்லது என்னுடைய அனுபவ உணர்வு கருத்து அது எல்லாருமே சைவம் தழைத்து இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் எல்லோரிடமும் போகணும் இதே நம்ம வந்து சைவங்கிறது இட் சுட் ரீச் த பாட்டம் மோஸ்ட் பீப்புள் கீழே இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் நம்ம என்னமா இருக்கணும் அது எளிமையா போய் சேரணும் கீழே நமச்சிவாயம் சொல்லணும் குழந்த சொல்லணும் கீழே இருக்கிற அவங்க சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் நமச்சிவாயம் ஆக நம்ம வந்து இந்த சிவாயை நம்ம சொன்னால் நம்ம கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம சிவாயின் சொன்னால் நம்ம கொஞ்சம் கீழே இருக்கிறோம் நம்ம நாமே வந்து உயர்த்திக்கணும் நம்முடைய பக்தி லெவலை நாம் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இந்த சிவாயை நம்ம சொல்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அது சரி அது வந்து நான் குருநாதர் சொல்ல சொன்னால் சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இது கிடையாது ஆனால் அந்த எண் எண்ணங்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் நமச்சிவாயம் சிவாய நம்மளை இப்படி ஏற்றத்தாழ்வே இல்லை அந்த ஏற்றத்தாழ்வை நினைக்கவே கூடாது அப்படி கருதவே கூடாது அப்படி கருதுனோம்னா எங்கேயோ தம் வி ஆர் டூயிங் சம் மிஸ்டேக் ஏன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் வலியுறுத்துறது என்னன்னு கேட்டால் நமச்சிவாயத்தை தான் திருமுறைகளில் பேசியிருக்கு ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஒன்று ரெண்டாக வந்து சிவாயண்ணம்ம வருமே சிவாயம் வருமே தவிர சிவாயண்ணம்ம நமச்சிவாயம் தான் எல்லா இடங்கள்லையும் வருது நான் நமச்சிவாயின்னு சொன்னதுனால அல்லவா எனக்கு பெற பெற்றேன்னாரு மணிவாசகர் நான் நமச்சிவாயுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதனால எனக்கு கிடைத்த பரிசு சிவாயண்ணம் அது அப்ப அந்த நம்மவும் நமச்சிவாயத்துக்கும் இருக்கக்கூடிய நான் தொடக்க ஆரம்ப காலத்திலிருந்தே பல முறையும் பல இடங்கள்லையும் பேசுகிற பொழுது இதைத்தான் வலியுறுத்துவேன் எந்த காலத்திலையும் நமச்சிவாயம் ஓதுகிறவர்கள் சிவாய நம்ம ஓதுகிறவர்களை விட கீழே அப்படின்னு கருதக்கூடாது நினைக்கவே கூடாது நமச்சிவாயங்கிற மந்திரம் தான் ஆதி மந்திரம் ஆதி மந்திரம்னு எங்கெங்கெல்லாம் திருமுறையில வருதோ அதெல்லாம் நமச்சிவாயத்தை குறிக்கும் நமச்சிவாயத்தில இருந்து வந்ததுதான் சிவாய நம்ம அப்படித்தான் சொல்றாரு திருமூலரை நமச்சிவாயத்தில இருந்து வந்தது தான் நல்லா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் நமச்சிவாயம் அன்பு சிவாயினம அருள் அன்பு இல்லாமல் அருள் வரவே வராது அருளினும் அன்பினும் குழவி நமச்சிவாயம் இல்லாமல் சிவாயினமும் வராது அன்பு இல்லாமல் அருள் வராது அன்பு நிலை அருள் நிலை அன்பினுடைய முதிர்ச்சி அருள் நிலை அவ்வளவுதான் தவிர்த்து அப்படி அதை நாம எப்படி அதை பார்க்கிறது அழகாக சொல்கிறாருங்க இந்த அன்பு நிலை அன்பு நிலையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்ன இந்த இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள் இந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு நமாதி நனாதி திருதாயி எனக்கு நேரம் இல்லை நான் அதை பிரித்து எழுதி போட்டு வந்திருக்கேன் ஆனால் வேணா நான் இதை பேசிகிட்டே இருக்கிற நேரத்தில் இதை ஸ்கேன் பண்ணி இதை திரும்ப நான் கைப்பட எழுதுனதை உங்களுக்கு சொ இந்த பாட்டை நீங்கள் படிக்கிறப்ப இதை நீங்கள் ஒரு வேளை வச்சு நான் என் கைப்பட எழுதுன அந்த பிரித்து உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை போட்டிருக்கேன் இதை ஸ்கேன் பண்ணி போடுவாங்க அதை நமாதி நனாதீ திரோதாகி ஆகி அது கனெக்ட் பண்ண முடியுமா அப்பா கனெக்ட் is எழுதிடுறேன் on. நமாதி நனாதி திரோதாயி ஆகி நிற்கத்தான் அந்த துற்று சமாதி துரியத் துரி அந்தமதாகம் தமது ஆகம் அப்படி பிரிக்கணும் சமாதி துரியம் தமது ஆகம் ஆக நமாதி சமாதி சிவாதல் என்னவே இந்த கடைசி வரி கொஞ்சம் நல்லா பாருங்க திரும்பவும் நமாதி சமாதி சிவாதல் என்னவே என்னவே என்ன எண்ணுக அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்னன்னா எண்ணுக எண்ணுக அது இந்த நமாதி சமாதி சிவா ஆதல் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமாதி சிவாதி சமமாதல் என்னவே அப்படின்னு நமாதி சிவாதி சமம் ஆதல் என்னவே என்று அதனை குறிக்கின்றார் நமாதி அந்த நமாதியை வந்து திரோதாகியாகி நனாதி தரும் அப்படின்னு அதை மாற்றிக்கணும் نمادي

நமாதி நமாதி அந்த பாட்டு சைடில் போட முடியுமா திரோதாகி ஆகி நனாதி தரும் இதுல என்ன முதல் வரி இருந்தது அப்படின்னு சொன்ன நமாதி நனாதி திரோதாயி ஆகிட்டு இருக்குல்ல அதை என்ன பண்ணணும் நமாதி திரோதாயி ஆகி நனாதி தருப் அப்படின்னு அதை மாற்றணும் தருங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வரணும் நமாதி திரோதாயி ஆகி நனாதி தருப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமாதி அப்படின்னு சொன்னால் நம என்று தொடக்கமாக கொள்ளுகின்ற நமச்சிவாய மந்திரம் திரோதாயி ஆகி அப்படின்னு சொன்னா திரோதன சக்தி வசப்பட்டதாய் புரியுதா உங்களுக்கு திரோதன சக்தியின் வசப்பட்டதாய் திரோதாயி ஆகினா திரோதாயினுடைய வசப்பட்டதாய் அல்லதுடைய நிலையிலே இன்னும் சொல்ல போனால் நமாதி திரோதாயி ஆகி என்று சொன்னால் திரோதாயி அந்த நிலையிலே இந்த நமாதி என்று சொல்லக்கூடிய நமசிவாயம் நமாதி என்றால் நமசிவயம் நமசிவய இந்த நமசிவய என்கிற அந்த மந்திரம் திரோதாயி ஆகி அப்படின்னு சொன்னா திரோதாயி ஆகி அப்படின்னு சொன்னா அந்த திரோதான சக்தின்னு இருக்கிற இல்லையா அந்த திரோதான சக்திக்கு திரோதான சக்திக்கு உடன்பட்டு நின்று திரோதான சக்திக்கு உடன்பட்டு நின்று நனாதி தரும் நனாதி தரும் என்று சொன்னால் நனாதி என்று சொல்லக்கூடிய நனவு கனவு உறக்கம் துரியம் துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய நான்கையும் தரும் இப்போ முதல்வரையில் என்ன சொல்கிறாரு நமச்சிவயங்கிற மந்திரம் எங்கே விளங்கும் என்று சொன்னால் திரு திரோதான சக்தியாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த நனவு முதலிய அந்த அவத்தைகள் நனவு கனவு முதலிய அவத்தைகளுக்கு அது இடமாக விளங்கும் அப்போ அது எந்த அவத்தைகள் என்று சொன்னால் சகலாவத்தையில் வருகின்ற சகலத்திலே சகலம் அதில் சகலத்திலே சகலம் மத்தியாலவத்தை கீழாலவத்தை இந்த மத்தியாலவத்தையும் கீழாலவத்தையும் நல்ல கவனமாக கேட்க வேண்டும் திரோபவ சக்தியினுடைய கட்டிலே இருக்கும் சுத்தாவத்தையிலே நிகழ்கின்ற நின்மலாவத்தை திருவருள் கட்டுக்கு வரும் இந்த அந்த டிரான்ஸ்பர் தானே திருவு திரோபவத்தில் இருந்து திருவருளாக திரோபவம் வேறு திருவருள் வேறு அல்ல திரோபவமே பக்குவம் நோக்கி திருவருளாகும் உங்களுக்கு புரியுதுங்களா திரோபவமே மருந்து கொடுத்து கொண்டிருந்த தாயார் நோய் நீங்கியது தெரிந்து விருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் இது வரைக்கும் மருந்து இதுதான் மருந்து இதுதான் கொடுத்துட்டு இருந்த தாய் மருத்துவர் கொடுத்த மருந்து இது 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 என்று சொல்லி அதை கொடுத்து கொண்டிருந்த தாய் இப்போ நோய் நீங்க ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்த உனியே அதே தாய் தான் விருந்து கொடுக்குறா இப்போ வேற தாயா இல்லை ஒரே தாய் செயல்பாட்டில் முன்னே வந்து திருவவமாக இருந்தால் இப்போ திருவருளா இருக்கிறார் சிவபெருமானுடைய இப்படி மருத்துவர் யார் சிவபெருமான் சிவபெருமான் என்ன சொல்லுகிறாரோ அதை தருகிறவர் தாய் என்ன மருந்து கொடுக்குறா மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை கொடுக்குறேன் சிவம் என்ன தருகிறதோ அதை கொடுக்குறேன் சிவம் வந்து மருந்து கொடுத்தா மருந்து சிவம் விருந்து கொடுத்தா விருந்து ஆகையினாலே இந்த முதல் வரியில் என்ன சொல்லுகிறார் நமாதி நனாதி திரோதாயி ஆகி அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்னா நமாதி திரோதாயி ஆகி நனாதி தரும் தரும்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும் நனாதி தரும்னா சாக்கிரம் போன்ற அவத்தைகளை தரும் எனவே சாக்கிரம் போன்ற அவத்தைகள் இப்போ அந்த நமச்சிவாயம் சொல்லாதவர்களுக்கும் தருமா தராதா என்னுடைய கேள்வி இப்ப நமாதி வந்து திரோதாயி ஆகி தரும்னு சொன்னா அது இல்லாமலேயும் தரும் ஆனால் அப்ப நமச்சிவாயம் திரோதாயி ஆகி நனாதி தரும் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால் அந்த திரோபவத்தை பிரபஞ்சம் நோக்கி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த திரோபவத்தை திருவள்ளு நோக்கி செலுத்துவதற்கான அந்த உணர்வுகளை அது பெருக்கும் அதைத்தான் நம்ம பெருக அந்த உணர்வுகள் பெருகாமல் சிவாய நமக்கு எப்படி போறது அதைத்தான் இங்க சொல்ல நமாதி திரோதாயி ஆகி நனாதி என்று சொன்னால் நம சிவைய திரோபவ ஆட்சியில் நன்மையை நோக்கி செலுத்தும் சார் இருக்கோம் நமக்கு மத்திய கீழே இருக்கு சார் ஆனால் நம்ம மத்திய அளவத்தையும் கீழே அளவத்தையும் நம்ம இன்னும் சுத்தாவத்துக்கு போனோமா போலையாங்கிறது ஒரு பிரச்சனை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மத்திய அளவத்திலையும் கீழே அளவத்திலும் இருக்கிறோம் நாம வந்து அவர் ஆர் நாட் நாம நம்ம முன்னேற்றிக்கிட்டோமா இல்லையா அப்போ எதனால் முன்னேற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த நமச்சிவாயத்தினால இந்த நமசிவாய திருமுறைகளை ஓதி ஓதி இந்த நமசிவாயத்தை ஓதி ஓதி இந்த திரோதாயி ஆகி நனாதியை தரும் என்று சொன்னால் எல்லாருக்கும் தரும் நனாதி ஆனால் இந்த நமச்சிவாயம் திருவருளை நோக்கி சிவத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த நெறியை தரும் ஆகையினாலே மத்தியானபத்திலே இருப்போம் உண்மைதான் கீழாவத்துலையும் சாக்கிரம் உண்டு மத்திய அளவத்திலையும் சாக்கரம் உண்டு கீழாவத்திலையும் நனவு கனவு உண்டு மத்திய அளவத்திலையும் கனவு உண்டு அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கிறோம் பல இடங்களில் அப்போ இது எதை குறிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது நாம் இதுக்கு பொருள் சொல்லுகிற பொழுது கவனமாக சொல்ல வேண்டும் எனவே நமை என்பதை முதலாக உடைய இதுக்கு பொருள் எழுதுகிற பொழுது நமே என்பதை முதலாக உடைய தூல பஞ்சாட்சரம் தூல பஞ்சாக்கரம் திரோதான சக்திக்கு சிரோதான சக்தியை உபகாரமாக செய்து சகல கேவலங்களில் அவத்தைகளை உண்டாக்கும் அப்ப நமச்சிவாயங்கிறது சகல கேவலங்களில் அவத்தைகளை உண்டாக்கணும் மொட்டைய சொல்லிட்டோம்னா சகல கேவலங்களில் நனாதியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பொருள் போயிடுச்சு நமச்சிவாயங்கிறது சகல கேவலத்தில் நிறுத்தி பொருள் அது வந்து சாக்கிரம் சொப்பளம் சுழுத்தியில் இழுத்துக்கிட்டு போகும்னு சொன்னா நமச்சிவாயம் எதுக்கப்புறம்னு தோன்றிடும் அப்படியே பொருள் சொல்லக்கூடாது திரோதாயி ஆகின்னு சொல்றதுக்கு என்ன பொருள் அது திரு அது திரோபவன் தான் கனவு நனவு தருதுங்கிறது உண்மைதான் நனவு கனவுல செலுத்தி அவத்தைகளுக்கு உண்டா உண்டாக்குவது மத்திய அளவத்தை கீழாலவத்தை வந்து கேவலம் சகலத்தில் கேவலம் எல்லாமே வந்து திரோதானத்திலான நிகழ்கிறது என்பது உண்மை ஆனால் நமச்சிவாயம் என்ன செல்லுது அந்த திரோபவத்தில் அந்த நமச்சிவாயின் சொல்லுகிற பொழுது அந்த திரோபவத்தினுடைய வீரியத்தை சாந்தப்படுத்துகிறது உபகாரமாக்குகிறது திரு திரோதா திரோபவத்தையே திரோதானத்தையே உபகாரமாக்குகிறது அங்கே நமச்சிவாயம் சொல்லி திரோபவத்தை உபகாரம் உபகாரமாக்கலைடா திருவருளாகாது திரோபவத்தை திருவருளாக மாற்றுவதற்கு உபகாரம் செய்வது நமச்சிவாயம் அதை குறிப்பிடுகின்றார் எனவே நம்ம இதை பார்க்கிற பொழுது நம என்பதை முதலாக உடைய தூளபஞ்சாட்சரம் அதான் நமாதி நம என்பதை ஆதியாக கொண்டது நமாதி திரோதாயி ஆகி திரோதாயி ஆகி என்றால் திரோதாயிலே உபகாரமாக அதனை கொண்டு இப்போ வர நனவு கனவு ச கனவுல தானே நம்ம வந்து பல விஷயங்களை பார்க்கிறோம் நல்ல விஷயங்களை நம்ம பலருக்கும் கனவு வந்து நல்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு எப்படி வரும் கோயில் வருது சிவ சாமி வருது சாமி வந்து வறந்துறது சாமி வந்து கெய்ட் பண்ணுறது எல்லாம் நடக்குதே கனவில் திரோபவத்தால் நிகழ்வது தானே ஆனால் அந்த திரோபவம் என்பது நிகழ்வது இந்த திரோபவத்தையே உபகாரமாக கொள்ளுகிற முறை திரோபவத்தையே உபகாரமாக கொள்ளுகிற முறை அதுதான் வந்து இந்த நமச்சிவாய மந்திரம் ரொம்ப அவசியம் ஆக இந்த முதல் வரி அப்படி சொன்னார் சரி அடுத்த வரி என்ன சொல்லுகிறார் இப்ப அடுத்த வரிய பார்க்கிற பொழுது நீங்க தமாகிய தமாதி தமாதிய த நிற்கத்தான் அந்த தூரும் உற்று அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இது அப்புறம் பார்ப்போம் இந்த ரெண்டாவது வரியை நம்ம அப்புறம் எடுத்துக்குவோம் முதல்ல மூணாவது வரியை பார்ப்போம் சமாதித்துரியம் தமது ஆகமாக இது எழுதுவோம் ரெண்டாவது துரியம் தமது ஆகம் ஆக இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும் சமாதி துரியம் என்பது என்னன்னு கேட்டால் அதாவது மந்திரம் நமக்கு என்னங்க செய்யணும் கடைசியில் மந்திரம் நமக்கு என்ன செய்யணும் எது எந்த மந்திரமாக இருந்தாலும் அது முதற் பொருளோடு சேர்த்து வைக்கணும் அதுதான் மந்திரம் என்பது நினைப்பதை தரும் அப்போ அந்த மந்திரம் என்பது நம்ம இந்த மந்திரத்தினுடைய குறிக்கோளாக நம்ம சொல்லுவது சிவத்தோடு சேர்த்து வைக்கணும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு திருவருள் ரொம்ப தேவை அந்த திருவருள் நிலையை தரணும் திருவருள் நிலை வந்துட்டால் பிறப்பு கிடையாதுன்னு நம்ம முதலியே பார்த்தோம் அதுதான் துரிய நிலை எனவே சமாதி துரியம் என்பது நின்மலாவத்தையில் துரியம் சமாதிங்கிறது ஒன்றுபடுவதுங்கிற பொருளில் வருகிறது சமாதி என்றால் ஒன்றுபடுவது ஒன்றுபடுவது சமாதிங்கிறது ஆதியோடு சமமாதல் அதனால் தானே இந்த சமாதின்னு சொல்கிறாங்க ஆதியோடு சமமாதல் அதை மண்ணில் போயிக்கிறதுக்கு மண்ணில் பிறந்தான் அதனால் மண்ணிலே போயிக்கிறதுக்கு சமாதின் தான் ஆக்சுவலாக சமாதிங்கிறது என்னென்னா ஆதிப்பொருளோடு சமமாதல் அப்படிங்கிறதுக்கு தான் சமாதி எனவே இங்கே வந்து அந்த ஒன்றுபடுவது அப்படிங்கிறதுக்கு அந்த சமாதி இந்த ஒன்றுபடுவது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டால் நின்மலாவத்தையில் தான் நிகழும் எனவே நிர்மலா அவத்தைக்கு போகணுங்கிறது தாங்க சைவ சித்தாந்தத்தினுடைய குறிக்கோள் குறிக்கோள் சைவ சித்தாந்தத்தில் என்ன குறிக்கோள் அப்படின்னு கேட்டால் எப்படியாவது அது வந்து நிர்மலா அவத்திக்கு போயிடணும் மத்தியாலவத்தையிலேருந்து நிர்மலாவத்தைக்கு இந்த மத்தியாலவத்தையிலேருந்து நிர்மலா அவத்தைக்கு போக வேண்டும் என்பது தானே நோக்கம் இதுக்கு இவ்வளவு சிரமம் இவ்வளோதான் மத்தியாலவத்தையும் கீழாலவத்தையும் எல்லோரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுடையும் நமக்கு இறைவனை நோக்கி போகிறோங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா மத்தியாலவத்தையிலேருந்து நிர்மலாவத்தையை நோக்கி போகிறோமா அதுதான் டிசைட் பண்ணோம் சும்மா வாயில் பே வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன பிரயோஜனம் இது இருக்கா அப்படின்னு பிளைனாக பேசுவோம் அப்படி அந்த இந்த டைரக்ஷனில் மாறி இருக்கா மத்தியா திரோபவம் திருவருவில் ஆயிடுச்சான்னு கேட்குறதும் ஒன்று தான் மத்தியாலவத்தையிலேருந்து நிர்மலாவத்தை நோக்கி போகிறோமாங்கிறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒரே கேள்வி கேள்விதான் அது ஒரே பதில் தான் அதுக்கு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது எனவே இந்த ஒரு நிலை மாற்றம் அந்த சாக்கிரம் பாருங்க தான் சாக்கிரம் ரெண்டுக்கும் ஒரே ஸ்டேஜ் தான் இந்த சாக்கிரம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ரெண்டும் ஒன்று தான் மத்தியாலவத்தினுடைய ஸ்டார்டிங் சாக்கரமும் நிர்மலாவத்தை ஸ்டார்டிங் சாக்கிரமும் ஒரே பாயிண்ட்டு நல்ல கவனமாக கேட்கணும் கீழாவத்தை சாக்கரம் வேறு மத்தியாலவத்தை சாக்கரம் அல்ல அதை நீங்கள் சா அதில் பார்த்தீங்கன்னா அந்த அவத்தைகளில் பார்த்தீங்கன்னா சரி மத்தியாலவத்தை சாக்கிரம் வேறு கீழாலவத்தை சாக்கிற வேறு அங்கே ந நிறையா தத்துவங்கள் ஆப்சண்ட் ஆகிடும் இங்கே வந்து மத்தியாலவத்தையில் இருக்கிற சாக்கரம் தான் நின்மலாவத்தினுடைய சாக்கிரம் அங்கே அப்படியே அந்த அந்த ஒரு க அது என்ன சொல்கிறது அது டிரான்ஸ்மிஷன் அங்கேருந்து அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுறது அது நல்ல தெலு தெளிவாகவே நமக்கு அதை குறிப்பிடும் இனிமேல் சைவ சித்தாந்தத்தில் இறைவனை நோக்கி போகிறதுங்கிறது நிர்மலாவத்தையை நோக்கி போகிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சைவ சித்தாந்தத்தில் நிர்மலாவத்தையை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான் சமாதி சமாதி சமாதின்னா பயந்துடுறாங்க பாதி பேருக்கு போல உட்கார படுக்க வச்சிருவானுங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பேர் சமாதின்னு சொன்னாலே அதுவே பாதி பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் சமாதின்னு இந்த சமாதிங்கிறது வேறு யோகத்தில் வேறு ஒன்று இருக்கா சமாதின்னுட்டு அது வேற இது நம்ம சமாதிங்கிறது ஒன்றுபடுவதுங்கிறதுக்கான பொருளில் பயன்படுத்துவார்கள் நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம் சமாதியை கேட்குறவங்க பயப்படாமல் இருந்தால் இல்லை அது இங்கே பாருங்கள் அதை கரெக்டாக சொல்கிறார் ஒன்றுபடுவதற்காக இருக்கக்கூடிய துரியம் நிர்மலாவத்தை துரியம் சமாதி துரியோன்னு அதை குறிப்பிட்டார் அது நிர்மலாவத்தை துரியம் எனவே நிர்மலா மத்தியாலவத்தையிலிருந்து நிர்மலாவத்தை நோக்கி வரணும் நிர்மலாவத்தை ஸோ நிர்மலா அவத்தைக்கு நிர்மலா சீவர்களுக்கு உரிமையாக அதான் சொல்ற சமாதி துரியம் தமது ஆகமாக தமது ஆகமாகன்னா சீவர்களுக்கு அது கிடைக்க அது கிடைக்கும் பொருட்டு அது வரணுங்கிறது பொருட்டு மத்தியாலத்தில் இருக்கிற தான் அந்த ஆர்வம் நிர்மலாவத்தை வந்த பிறகு நான் நிம்மலாவத்தை போகணும் நான் நிம்மலாவத்தை போகணும் அப்படின்ட்டு சென்னையில் இருக்கிறவன் நான் சென்னைக்கு போகணும் நான் சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவங்க பைத்தியகாரன் நினைப்போம் சென்னைக்கு வந்தவன் சென்னைக்கு போகணும்னு நினைக்க மாட்டான் நிர்மலாவத்தில் இருக்கிறவங்க நான் நிர்மலாவத்தை போகணுன்னு நினைக்க மாட்டேன் நிர்மலாவத்தை போகணும்னு நினைக்கிறவங்க யார் மத்தியாலத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நமச்சிவாயம் தானே சொல்லணும் எனவே அந்த மத்தியாலவத்தில் இருக்கிறவங்க அவங்க கனவு நனவு அவங்க எல்லாம் உறக்கம் விழிச்சிருக்கிற பொழுது எல்லா நேரத்திலையும் அவர்கள் சிவ சம்பந்தமாக இருப்பதற்கு நமச்சிவாயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர்களை அங்கே அழைத்துச் செல்வது நிர்மலாவத்தைக்கு சிவாய நம என்று சொல்லுகிறேன் சமாதி அதான் சமாதி துரியம் தமது ஆகம் ஆக தமது ஆகம் ஆக என்று சொன்னால் அதுவே சீவர்களுக்கு ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம் தமது ஆகமாகனா சீவர்களுக்கு உடம்பாக அப்படின்னு சொன்ன அது வந்து நிர்மலாவத்தையே அவர்களுக்கு உரிய அவத்தை நிலைகளாக ஆக அது ஆக இப்போ ரெண்டு வரி புரிஞ்ச அர்த்தம் முதல் வரி நமாதி திரோதாயி ஆகி நனாதி தரும் நனாதிங்கிறத நனவாதி இப்போ சொல்லிக்கணும் நனாதிங்கிறது நனவு ஆதி நனவு ஆதிங்கிறது சாக்கரம் சொப்பனம் சுடுத்து முதலியன தரும் நனவு சக்கரம் இதெல்லாம் எதோ தரும்னா மத்திய அளவத்திலையும் தரும் கீழாவத்திலையும் தரும் எல்லாத்தையும் அப்படி விரிச்சுக்கணும் அதை கம்ப்ளீட்டாக ஆனால் நாம் வந்து இந்த நிலையிலேருந்து நாம் போக விரும்புகிற நிலை நின்மலாவத்தை எனவே நிர்மலாத்தை தான் சீவர்களுக்கு உரிய இடமாக அவர்கள் அடையக்கூடிய பேராகவும் அவர்கள் அடையக்கூடிய வெற்றியாகவும் கருதப்படுகிறது எனவே சீவன் முத்தராக இருக்கக்கூடிய அந்த சமாதி துரியத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகிறது பேர் இனிமேல் பிறப்படுத்த மாட்டாங்கங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சு அது காட்டிடுறாருல்ல இங்கேயே இங்கேயே சொல்லிடுறாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரிசல்ட் இ கிவன் ஹியர் அவர்களுக்கு தெரியும் அவங்க அந்த நிலைக்கு வந்தவர்கள் அதனால் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க பிறப்பை நீக்குகிறவன் இறைவன் அவனை வணங்குங்க அவனை வணங்குங்கன்னு பல இடங்களில் இல்லையா காலனை காலால் உதைத்தவன் அவனை நாம் வணங்கணும் என்று அருளாளர்களாக நமக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன அவங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு அவர்கள் அந்த பிறப்பற்ற நிலை வந்ததே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் எனவே சமாதி துரியம் தமது ஆகமாக எனவே சீவர்களுக்கு நிர்மலா அவத்தையினுடைய துரிய நிலையாக இருக்கக்கூடிய அருள் நிலை அவர்களுக்கு கூட அதற்காக என்ன செய்கிறாரு தமாதியதாயி நிற்க தான் அந்தத்து உற்று தமாதியாயி நிற்கிறது எப்படி பிரிக்கணும் தம் ஆதியாய் நிற்க தம்முங்கிறது வந்து சிவசக்தி சிவ ஆதியாய் நிற்க அந்த பஞ்சாக்கரத்திலே தொடர் தொடர் நிலையிலே நிற்க எது சிவ என்பது தொடக்கத்திலே நிற்க அப்ப அந்த பஞ்சாச்சரம் எது நமச்சிவயம் அந்த நமச்சிவய என்ற அதிலே அந்த சிவை என்பதையே தொடக்கமாக ஆதியாக நிற்க எதுக்கு தீவர்கள் நிர்மலா நோக்கி செல்லுவதற்கு அது நிற்க தாம் ஆதியாய் நிற்க தாம் தம்முங்கிறது சிவன் சக்தி அப்பஞ்சாக்கரத்திற்கு அப்பஞ்சாக்கரத்திற்குங்கிறது நமசிவையத்திற்கு நம சிவையு முதல் முதலாக நிற்க முதலாக நிற்க என்ன ஆச்சா முதலாக நிற்க தான் அந்தத்து ஊற்று தான் அந்தத்து ஊற்று தான்கிறது நம என்று சொல்லக்கூடிய அவை கடைசியில போய் நிக்க அப்ப நம சிவையில் நமங்கிறது முதல்ல இருந்துச்சா அது சிவங்கிறது முதல்ல வரணுங்கிறதுக்காக நம என்பது கடைசியில போய் நின்று சிவையா நம இது எப்படி சிவையா நமன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அவரு இது என்ன நிகழ்கிறது என்று கேட்கிற பொழுது நிர்மலா அவத்தை போவதற்கு சிவம்தான் துணை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அங்கே திருவருள் துணை செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினாலே திருவருள் நிலைக்கு போக வேண்டும் என்கிற காரணத்தினாலே இங்கே பக்குவப்பட்டவர்கள் கீழே நிர்மலா அவத்தைக்கு வருவதற்கு இந்த நமை என்பது பின்னால் அந்தத்துனா பின்னால் கடைசியில போக சிவையா நம அந்தத்து உர அதான் சொல்லுகிறார் தம் ஆதியாய் நிற்க அப்பஞ்சாட்சரம் சிவன் சக்திகளினுடைய வசமாதற் பொருட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அது சிவத்தினுடைய வசமாயிற்று திருவருளினுடைய வசமாயிற்று எனவே திரோபவம் பக்குவப்பட்டு உபகாரம் செய்த காரணத்தினாலே திருவருளின் வசத்திலே ஒப்படைக்கிறது நமங்கிறது பின்னால போயிடுச்சு அங்க இருக்கிறது நமாதி நனாதி திரோதாயி ஆகி சமாதி துரியம் தமது ஆகம் ஆக தம் ஆதியதாய் நிற்க தான் அந்தத்து உற்று தான் அந்தத்து உற்று அந்தத்து தான்கிறது என்ன நம நம நம்ம அப்பஜாக்கரத்தின் நிறைவில் நின்று என்ன சப்ப நம சிவைய இந்த சிவங்கிறத முதலாக நிற்குது ஏன் நிர்மலாபத்துக்கு போயாகணும் ஏன் நிர்மலாவத்தை திருவருள் நிலை ஏன் திருவருளுங்கிறது வகாரம் சிகாரம் அதனால வகாரம் துரியம் போய் துரியாதிதன் சிகாரத்துக்கு போகிறதுக்கு அதுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுதான் எது திரோபவம் அப்ப என்ன ஆகுதான் இந்த நமங்கிறது சிவைய நம என்று ஆகிறது இது நம அப்பஞ்சாக்கரத்தில் அப்பஞ்சாக்கரத்தில் நிறைவில் நின்று கடைசிக்கு போயிடுச்சு கடைசிக்கு போனால் என்ன ஆகும் சிவையா ஆகும் சமாதி துரியம் தமது ஆகமாக சமாதியதாய் நிற்க தான் அந்தத்து உற்று தமாதியதாய் நிற்கன தம்முன்னா சிவ 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 என்பது தொடக்கத்தில் நிற்பதற்காக இப்ப பாருங்க நல்ல கவனமாக கேட்கணும் சிவனு வந்து தொடக்கத்தில் நின்றுக்கலை அதை நிற்க வச்சது நாம அது போயிடுச்சாம் பின்னாடி அதுதான் கருத்து என்ன சொல்லுகிறார் தமாதியாய் நிற்க தம் ஆதியாய் நிற்க சிவம் சக்தியும் ஆதியாக நிற்பதற்கு தான் அந்தத்து உற்று நம்ம பின்னாலே போயிடுச்சு அது சரி தேரிடும் அது அப்படின்னுட்டு அங்கே ஓவர் பண்ணிட்டு அது பின்னாடி போய் தான் அந்தத்து உற்று தான் அந்தத்து உற்று அதை எப்படி சொல்லணும் அந்தத்து உற்றுங்கிறத அந்தத்து உர அந்த உற்றுன்னு இருந்தாலும் அந்தத்து உரை உரைனா அந்தத்து உற்றுங்கிறது உரை உரைனா பொருந்த பொருந்த என்ன நிகழ்கிறது நம ஆதி சிவ ஆதி நம ஆதி சமம் சிவ ஆதி ஆதல் அடுத்த இது என்ன போட்டிருக்க பாருங்க நமாதி சமாதியா சரி நமாதி சமாதி சிவ ஆதல் என்னவே இது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் நம ஆதி சமம் சிவ ஆதி அப்படி பிரிக்கணும் அது நம ஆதி சிவாதி நடுவுல சமம் நடுவுல சமம் நம ஆதி சிவாதி ஆதல் என்ன 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 எண்ணுக என்னங்கிறது எண்ணுக கருதுக ஆய்க எல்லாத்துக்கும் அந்த எண்ணெய் என்னங்கிறது அது என்ன சொல்கிறது ஏவல் வினைமுற்று என்ன வினைமுற்று அகர விகுதியுடைய ஏவல் வினிமுற்றுன்னு இலக்கணத்தில் உண்டு என்ன அப்படிங்கிறது அக வருக காவலை வந்து இக்கு பிளஸ் ஆயிருக்கு இல்லையா அது முன்னிலை ஏவல் பண்ணி விகுதி தான் அது அப்போ என்ன எண்ணுக எப்படி நமாதி சிவாதி ரெட்டுக்கு நடுவில் சமம் எப்படி எழுதியிருக்காருன்னு நீங்கள் பார்க்கணும் அது திருமூலர் வந்து செய்திகளை சொல்லுகிற பொழுது அவ்வளவு நுட்கமாகவும் நுட்பமாகவும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் சொல்லியிருக்கிறார் அதனால தான் நான் ஒரு பெரிய முன்னுரை கொடுத்தேன் எந்த காரணத்தையும் முன்னிட்டும் நமச்சிவய மந்திரத்துக்கும் சிவாய நம்ம மந்திரத்திற்கும் நாம வேறுபாடு கற்பிச்சு பேதம் கற்பிச்சு அது ஒசந்தது இது அது இல்லைன்னு இது வரவே வராது அதனாலதான் அது ஆதி மந்திரம்னு சொன்னது காரணம் அப்ப நமாதி சமம் சிவாதி ஆதல் நமாதி அப்படி என்று சொன்னால் நமச்சிவய என்று சொல்லக்கூடிய மந்திரம் சிவய என்று ஆய்கின்ற ஆகி ஆகின்ற அப்படி ஈடாக வருகின்ற பாருங்க அதுதான் சமம்ன்ற அந்த இடத்துல ஈடாக நமச்சிவத்திற்கு ஈடாக சிவயனமும் வருவதை சிந்தித்து பார்க்க அப்படின்ற மேலாக அப்படி சொல்லியிருக்கணும் நமசிவத்திற்கு மேலாக சிவாயணம என்று வந்ததை கருது இல்லை நமாதி சமம் சிவாதி நம ஆதினா நமத்தை ஆதியாக கொண்டு தொடங்குகிற மந்திரம் சிவ ஆதினா சிவத்தை ஆதியாக கொண்டு தொடங்குகிற மந்திரம் நம ஆதி அப்படின்னா நம ஆதி நமத் ஆதியாக ஆதியாக நம நம ஆதியாக கொண்டு தொடங்குகிற மந்திரம் அது நமசிவ நமசிவய சிவ ஆதி சிவ ஆதியாக கொண்டு தொடங்குகிற மந்திரம் நம்ம சிவையண்ணம என்று சொல்லக்கூடிய மந்திரம் நம சிவய என்பது பக்குவப்பட்டு இந்த நிலைகளிலே நிற்கிற ஆன்மாவை சிவையனமை என்ற மந்திரம் நிம்மலா அவத்தையிலே நிலைபருத்தி அழைத்து செல்லும் சிவையனமை என்பது ஒருத்தரே மத்தியாலவத்திலையும் கீழாலவத்திலையும் இருக்கிறது நல்ல தெளிவாகவே தெரியும் அவங்க பக்தியாக இருக்கிறது தெரியும் இல்லைங்களா அவங்க நமச்சி வையா என்று சொல்வார்கள் அவங்க பூஜை பண்ணுவாங்க அவங்க தொண்டு பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஆனால் நிர்மலாவத்தையில் போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க நிர்மலாவத்தையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது போகிறத அது சூட்சமம் அதனால தான் அந்த மந்திரம் சூட்சம மந்திரம் இந்த மந்திரம் தூள மந்திரம் இதில் எழுதி தூளவனும் சூட்சமும் ரெண்டுலையும் தானே தூளை எழுத்துக்கள் இருக்கு ரெண்டு மாதிரி தானே தூளமாக இருக்கு இதை தூள மந்திரம் அதை சூட்சம மந்திரம்னு ஏன் சொல்லணும் ரெண்டுமே தூலமாக எழுதுறோம் சொல்கிறோம் எல்லாமே தூலமாக இருக்கு இவைய நமக்கு எப்படி அந்த ஸ்டேட்டஸ் வந்தது என்று கேட்டால் சூட்சமமான நிலையில அழைத்து செல்லுகிற மந்திரம் இது தூலமான நிலையில இருக்கிற பொழுது கை கொடுக்கிற மந்திரம் அப்படி ஒரு சூட்சம நிலை வர வேண்டும் நென்மலாவத்தை மத்தியாலவத்தையில நடந்து கொள்ளுகிற முறையில தான் நீங்கள் இங்கே வர முடியும் எனவே அங்கே அந்த மந்திரம் நமசிவைய மந்திரம் ஈடாக சிவைய மந்திரம் வருகிறது இவர் அப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு நம்ம சிவ இங்கே வருகிறவர்களுக்கு சிவைய நம்ம என்று ஒன்று இன்னொன்றுக்கு ஈடாக இருப்பதை சமம் என்கிற வார்த்தையை கவனிக்கணும் ஈடாக இருப்பதை எண்ணுக என்று குறிப்பிடுகின்றார் இது இப்படித்தான் இதை வந்து பார்க்கணும் சொல்லணும் நம்ம திருமூலர் அருளி செய்திருக்கிற இந்த நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஆகையினாலே இதை நான் எழுதிடுறேன் இதையும் நம எனவே நமசி நம சிவைய மந்திரம் சிவைய நம்ம மந்திரத்திற்கு மந்திரம் நான் இன்னும் உங்களுக்கு கிளியராகவே எழுதுகிறேன் அவர் எழுதுன மாதிரி எழுதுவோம் சிவைய நம மந்திரம் நம சிவைய மந்திரத்திற்கு ஈடாக வருவதே கருத் கருதுக கருதுக என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பாடலுடைய விளக்கத்தை எனவே நமச்சிவைய சிவைய நம்ம இந்த பாடல் தலையாய பாடலாக விளங்குகிறது தலையை போட்டு உடச்சிக்கிட்டு அர்த்தம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடலாகவும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த பாடலை கடினமான பாடலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால்தான் நம சிவையும் சிவைய நம சமம் எந்த நிலையில எது வேண்டும் அந்த நிலையில் சிவைய நம இந்த நிலையில நம சிவைய வேண்டும் இதுக்காது அதுக்காது என்று அதனுடைய தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஒன்றுக்கு ஒன்று ஏற்ற தாழ்வு கற்பிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்து நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் அன்பர்களே ஞான குழந்தை குழந்தைகளுக்கு பரிசாக தர வேண்டிய மிக அற்புதமான ஒரு புத்தகம் ஞான குழந்தையை கற்கின்ற அல்லது படிக்கின்ற அல்லது அந்த புத்தக படங்களையெல்லாம் பார்க்கின்ற குழந்தைகளுக்கு சொல்லாமலேயே அந்த டிசிப்ளின் ஞானம் இதெல்லாம் நிச்சயம் ஏன்னா ஞான சம்பந்தம் பேர் சொன்னாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அந்த வரலாறு அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி பிறந்தநாள் பரிசாக கொடுங்க நமக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் படைக்காத என்ன எல்லோரும் வாங்கி கொடுப்பாங்க அதை வாங்கி தாருங்கள் என்று சொல்லி ஞானத்திரலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஞானத்திரள் இதழ் உங்கள் இல்லத்திலே வரணும் அப்படி வந்தால் மாதம் மாதம் நான் வரேன்னு அர்த்தம் எங்கள் ஆசிரியர் குழுவோடு வருகிறேன் நான் பிரபலங்கள்லாம் அந்த பத்திரிகையை தவறாமல் படிக்கிறாங்க பல கட்டுரைகள் வந்து மிக மிக உயர்ந்த கட்டுரைகள் பன்னெண்டு திருமுறை பதினாலு சாத்திரம்தான் இதுக்கு பிரமாணம் ஆகையினாலே அதில் வருகிற கட்டுரைகளுக்கு நிறைய அன்பர்கள் உதவுகிறார்கள் நீங்களும் ஸ்பான்சர் பண்ணலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை அடுத்த தலைப்பு அதிசூக்கம பஞ்சாட்சாரத்தில் நாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பல் தென் நாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்